குழந்தைகள் நலம் குடும்ப பலம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்னைக்கு குழந்தைகளுடைய திரை நேரம் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் வீட்டில் ஸ்க்ரீன் டைம், திரை நேரம். திரை நேரங்கிறது டிவி மட்டும் இல்லை, கணினி, கையில் வச்சுருக்கிற திறன்பேசி, வீட்டில் இருக்கிற டேபு, எல்லாத்துலேயும் குழந்தை எவ்வளவு நேரம் செலவு பண்ணுது அப்படிங்கிறது தான் திரை நேரம். இந்த திரை நேரம் சிறு குழந்தைகளுக்கு எவ்வளவு நேரம் இருக்கணும், பெரியவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், வளர்ந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்குது. இப்போது இந்த திரை நேரம் அப்படிங்கிறது மிக மோசமானதா, இதனால் எந்த ஒரு உபயோகமும் இல்லையா அப்படின்னு கேட்குறது அவங்க நிறைய பேர். திரை நேரம் 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு மிகவும் பாதிப்பினை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் வீட்டில் 2 வயசு கீழே குழந்தை இருந்துச்சுன்னா தயவுசெய்து பெற்றோர்களான நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு எந்த திரையும், தொடு திரையில் ஆரம்பித்து எந்த திரையும் காண்பிக்காதீங்க. குழந்தைகள் அந்த நேரத்தில் நீங்கள் பேசுகிறத வச்சு, நீங்கள் குழந்தைகளோட விளையாடுறத வச்சு அந்த குழந்தைகள் புதிய விஷயங்களை உங்கள்கிட்டருந்து கற்றுக்கும். அந்த கற்றுக்கொள்ளும் திறன், அந்த கற்றுக்கொள்ளும்னுடைய தன்மை அத்தனையும் திரை நேரத்தினால் பாதிக்கப்படும். தாய்மொழியை கற்றுக்கிறது முதல் 2 வயதில், குழந்தைகள் நீங்கள் பேசுகிறத பார்த்து, நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை பார்த்து, நீங்கள் பொருளை சொல்லி அந்த பொருளினுடைய பெயரை சொல்லும்போது, நீங்கள் பேசும் உயிரெழுத்துக்கள், உயிர்மை எழுத்துக்கள், அவைகளையெல்லாம் ஒன்றோடொன்று இணைத்து வாக்கியமாக்கி, வார்த்தைகளை வாக்கியமாக்கி, அப்படித்தான் அந்த குழந்தை உங்கள் தாய்மொழியை கற்றுக்கும். இந்த தாய்மொழியை கற்றுக்கிறதுல பிரச்சனை எந்த குழந்தைகளுக்கு வருதுன்னு பார்த்தா, 2 வயதிற்கு முன்னாடி அந்த குழந்தைகளுக்கு திரை நேரம் நீங்கள் தந்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு மிக அதிக பிரச்சனைகள் வரும். இந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகளில், வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா 1 வயசுக்குள்ளேயே 70-80% குழந்தைகள் திரைகளை பயன்படுத்துகிறது. நம்ம ஊரில் மட்டும் ரொம்ப குறைச்சல் இல்லை, நிறையா வீடுகளில் குழந்தைகள் திரைகளை பயன்படுத்துவது அதிகமாகிட்டே வருது. காரணம், குழந்தை அழுதுச்சு, குழந்தை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு, நாம் ஏதாவது வேலை செய்யணும், குழந்தை கேட்குது, இல்லை குழந்தையை சமாதானப்படுத்த, குழந்தைக்கு பரிசு தர, எல்லாத்துக்கும் நாம் கொடுக்குற ஒரு பரிசு பொருளாக தான் திரை நேரத்தை வச்சுருக்கோம். நீ இதை செஞ்சியா, உனக்கு 1/2 மணி நேரம் பார்க்க விடுறேன், நீ அதை செஞ்சையா, சரியாக மதிப்பெண்கள் வாங்கினியா, உனக்கு இது வாங்கி கொடுக்குறேன், இந்த வேலைகளை சரியாக செஞ்சினா உனக்கு பரிசாக இது தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கடைசியாக திரை நேரத்தில் தான் வந்து நிற்கிது. அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்காங்க, அம்மா வெளிநாட்டில் இருக்காங்கன்னா ஒரு வேளை வாரத்தில் ஒரு நாள் உங்கள் தொலைக்காட்சி மாதிரி நீங்கள் அந்த திறன்பேசி மூலமாக அவங்கள காண்பிக்கலாம், குழந்தைக்கு பேச விடலாம், அதே தவிர பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் 2 வயசுக்கு மேலே இந்த குழந்தைகள் 6 வயசு வரைக்கும் அதிகபட்சம் 1 நாளைக்கு 1 மணி நேரம் தான், அதிகபட்சம் 1 நாளைக்கு 1 மணி நேரம். ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து அதிக நேரம் திரைகளை பயன்படுத்தும் போது, தொலைக்காட்சி முன்னாடியோ அல்லது திறன்பேசி முன்னாடியே உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவைகள் வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் மறந்துடுது. வழக்கமாக என்ன செய்வாங்க, குழந்தைகள் கற்றுக்கொள்ளும், படிக்கும், விளையாடும், வீட்டில் உதவி செய்யும் அல்லது மற்றவர்களோடு பேசும், இந்த அத்தனை விஷயங்களும் குழந்தைகளுக்கு மறந்து போயிடுது, அது செய்வதில்லை. வந்தால் 2 மணி நேரம் இல்லை தூங்குற வரைக்கும் இந்த குழந்தைகள் அதை பார்த்துட்டு அதை பயன்படுத்திட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு சரியான வளர்ச்சி ஏற்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் வந்து பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் பயன்படுத்தி இந்த ஸ்க்ரீனை தள்ளி விடும் பார்த்திங்களா, அப்படி தள்ளி விட்டுட்டே இருக்கு. அதில் நிறையா பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், என் குழந்தை கொடுத்தோம்னா அந்த ஃபேஸ்புக்கை அவ்வளோ வேகமாக தள்ளி விடுவானுங்க, வரிசையாக எல்லா வீடியோவையும் பார்த்துருவான். இதில் சந்தோஷப்படுறதுக்கு விஷயம் எதுவும் இல்லைங்க, துக்கப்படுறதுக்கு தான் விஷயம். ஏன்னா இந்த மாதிரி விரல்களை பயன்படுத்தும் போது அந்த குழந்தைகளுக்கு பெருவிரலையும் ஆட்காட்டி விரலையும் பயன்படுத்தி செய்யக்கூடிய நின் தசை இயக்கங்கள் நிறையா வராமல் போகும், தள்ளி போகும். அதனால் தயவுசெய்து பெற்றோர்களை 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு காண்பிக்காதீர்கள். 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த திரை நேரம் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள், நாங்களாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க டாக்டர், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வந்து வெறும் ரைம்ஸ் மட்டும்தான் போடுறோம், வெறும் பாட்டு மட்டும்தான் போடுறோம், அது பாட்டுக்கு பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 2-3 வயதுக்குள்ளே தான் அந்த குழந்தைகள் தாய்மொழியை நல்லா கற்றுக்கும். நீங்கள் ரைம்ஸ் போட ஆரம்பிக்கும் போது வேறு மொழியில் இருந்தாவோ அல்லது அந்த கற்றுக்கொள்ளும் திறனை இல்லாமல் வெறும் அதை மட்டும் பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தை கற்றுக்காது.
குழந்தைகள் 2 வயசுக்கு பின்னாடி இருக்கிற குழந்தைக்கு 1 மணி நேரம் அதிகபட்சம் சொல்றது கூட நாம் யாராவது ஒருவர் உட்கார்ந்து அது அதை பார்க்கும்போது கூட நின்று அதை பற்றி சொல்லி நாமும் சேர்ந்து அதை கற்றுக் கொடுத்து கொள்ளும்போது தான் குழந்தைகளும் புரிஞ்சுக்கும். 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு வரைக்கும் 2 மணி நேரம் அப்படிங்கிறது எல்லாம் அதிகபட்ச நேரம். அதுக்கு மேலே நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தவே கூடாது இந்த குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும். முதல் 6 வயசு கீழே இருக்கிற குழந்தைகள் குறைஞ்சபட்சம் 3-4 மணி நேரம் விளையாட வேண்டும். அந்த 4 மணி நேரம் விளையாட்டு இல்லைன்னா இந்த குழந்தைகள் அவங்களுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அங்கமான பல விஷயங்களை சேர்ந்து செய்கிறது, விட்டு கொடுக்கறது, மற்றவர்களிடம் புரிந்து கொள்வது, சமூக உணர்வுகளை தெரிந்து கொள்வது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது, அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் விளையாட்டின் மூலமாக தான் கற்றுக்கிறாங்க. ஒரு குழுவாக வேலை செய்கிறது, ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பது, அப்படி நிறையா விஷயங்களை அவங்களையே அறியாமல் கற்றுத்தரும் இடமாகத்தான் விளையாட்டு இருக்கிறது. அது பாதிக்கப்படும். போதுமான விளையாட்டு இல்லாத குழந்தை 1 உடலளவில் பாதிக்கப்படும், 2 மனதளவிலும் பாதிக்கப்படும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் புதுசாக ஆப் வந்திருக்கு சார், இந்த ஆப்பு இதை போட்டுட்டோம்னா குழந்தைக்கு ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க, இல்லை இந்த குழந்தைக்கு வந்து கணக்கு ரொம்ப சுலபத்தில் சொல்லி கொடுக்கறது ஆப் வந்திருக்குங்க, இதை பயன்படுத்தலாமா, இல்லை ஃப்ளாஷ் கார்டு இருக்குது இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு. பெற்றோர்களே, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, குழந்தை கூட அமர்ந்து அதுக்கு ஒன்று சொல்லி கொடுத்து அது செய்யும்போது அது செய்யும் நல்லதோ தப்போ எது சரியோ தவறோ அதை சொல்லி கொடுத்து அதை சரி செய்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை கற்றுக்குது பாருங்கள், அதில் தான் அதனுடைய கற்றல் திறன் மேம்படும். அதை ஆப்பை பார்த்துட்டு அது பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆப்பு மூலமாக வார்த்தைகளை கற்றுக்கொள்வதோ பேசுவதோ மூளை அளவில் பதிவதில்லை அப்படிங்கிறது தான் சிறு குழந்தைகளுக்கான ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆப்புகளை பயன்படுத்த வேண்டாம், செயலிகளை பயன்படுத்த வேண்டாம். சரி, இந்த குழந்தைகள் வந்து இப்போ விளையாட விடலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் விளையாட விடலாம். எவ்வளவு நேரம் உங்கள் குழந்தை விளையாடுவான்னா ஒரு பெற்றோர் சொன்னார், 4 மணி நேரம் விளையாடுவாங்க. பரவாயில்லைங்களே, என்ன விளையாட்டு விளையாடுவான்னா அவன் ஆன்லைனில் பப்ஜி கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா, விளையாட்டுங்கிறது வெளியே போய் விளையாடுற விளையாட்டு, ஆன்லைனில் விளையாட விடுறது 13 வயசுக்கு கீழே பெற்றோர்களுடைய கூடவே இருந்து தான் நீங்கள் விளையாட விடணும். 18 வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு தனியாக விளையாட விடலாம். ஆன்லைன் கேம்ஸ் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சூதாட்டம் வந்துருச்சு. எதிலையாவது ஏமாந்து குழந்தைகள் மாட்டிக்கொண்டால் அவர்களுடைய எதிர்காலமும் எல்லாம் பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லை, திரை நேரத்தை பயன்படுத்தும் குழந்தைகள் இது கம்ப்யூட்டரில் போகிறாங்க, இன்டர்நெட்டில் போகிறாங்க அப்படின்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி வலைத்தள விளையாட்டு அல்லது சமூக நிறையா இந்த பக்கங்கள் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ஸ்னாப்சாட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இதில் எதையாவது ஒன்று அந்த குழந்தைகள் செஞ்சு படம் எடுத்து ஏதோ ஒரு தவறான செய்தியை போட்டால் அல்லது ஏதாவது தவறான செய்தியை மற்றவர்களுக்கு அனுப்பினால் அல்லது அவங்களை யாராவது மிரட்டினால் இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருடைய குழந்தைக்கு 10வது படிக்கும் போதே அவனுடைய வகுப்பு தோழரிடம் மிரட்டல் வந்துச்சு, கொண்டு போடுவண்டா அப்படின்னு மிரட்டல். இது புல்லியிங்னு சொல்லுவோம். இந்த புல்லியிங் வெளிநாட்டில் மட்டுமில்லை, நம்ம ஊர்லேயும் இருக்குது, நம்ம ஊர் பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நிறையா பேப்பரில் படிச்சிருப்போம், இந்த ஃபேஸ்புக் மூலமாக அல்லது வலைத்தளங்கள் மூலமாக அறிமுகமான நபர் ஏமாத்திட்டாங்க, அவங்க ஆசை வார்த்தை சொல்லி மோசம் செஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான், ஃபேஸ்புக்னா 13 வயசுக்கு மேலே, வாட்ஸ்அப்னா 16 வயசுக்கு மேலே, மற்றது எல்லாமே வயது வந்த குழந்தைகளுக்கு தான் நாம் அனுமதிக்க வேண்டும். விளையாடுறான் குழந்தை, கம்ப்யூட்டர் கேம்ஸ் தானுங்க அப்படின்னு வீட்டில் விடக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற கணினி நீங்கள் வந்து பொதுவான ஒரு இடத்துல வச்சுருங்க. குழந்தை என்ன விளையாட்டு விளையாடுது, எவ்வளவு நேரம் விளையாடுது, எப்போ விளையாட்டு நிறுத்துது, என்ன மாதிரி செயலிகளை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். குழந்தை வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தால் அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருதாங்கிறத நம்ம கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு விஷயம், நீங்கள் எதை நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் எதை நீங்கள் அங்கே பதிப்பித்தாலும் புதுப்பித்தாலும் அது என்னைக்கும் நிரந்தரமாகவே
வலைத்தளங்களில் இருக்கும். அதனால் எதை எழுதினாலும் எதை பேசினாலும் எதை பதிப்பித்தாலும் அதை சேர்த்து அது என்னன்னு யோசித்து செய்ய வேணும் அப்படிங்கிறத சொல்லணும். இணையத்தில் இருக்கும்போது யாராவது மிரட்டினாங்களோ, ஆபாச செய்திகளை அனுப்புனாங்களோ, அல்லது வேறு பதிவுகளை அனுப்புனாங்களோ, நம்மிடம் சொல்லும்படி நம்ம குழந்தைகளுக்கு தைரியம் கொடுக்கணும். குழந்தையுடைய நண்பர்களாகவே நாம் இருக்கணும். ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அதை பயன்படுத்தி இணையவழி பக்கங்களை பயன்படுத்தும் போது இவைகளை சொல்லித்தர வேண்டும். அப்போது தான் நம் குழந்தைகள் பிரச்சனை இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கமான சமூகத்தோடு தொடர்பு கொள்ளுதல் அதனை சரியாக செய்ய முடியும். நிறையா குழந்தைகளுக்கு இந்த சூழலில் சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா ஏமாந்து போவதற்கும் தடம்மாறி போவதற்குடைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெற்றோர்களே, நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிருப்பீங்க, திரை நேரம்ங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கட்டாயம் கிடையாது. முன்னொரு முக்கியமான விஷயம், 12 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு கைபேசி திறன்பேசியை பயன்படுத்த அனுமதிக்காதீங்க. தேவைப்பட்டால் கூட இருந்து தான் நீங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். போதுமான அளவு அவர்களுடைய மற்ற விளையாட்டுகள் மற்ற தினசரி வேலைகளை பாதிக்காமல் பார்த்து கொண்டு இதை அனுமதித்தால் உடல் நலமும் மனல் நலமும் பாதிக்காது. எனவே இன்னைக்கு தெரிந்த விஷயத்தை நம் குழந்தைகள் வாழ்வில் பயன்படுத்துவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.